இந்திய நாட்டின் வேத புராணங்களை உருவாக்கியதில் தனி சிறப்புடைய வியாசரை நினைவுகூரும் வகையில் நாட்டிலேயே முதல் வியாச ஆன்மீக மையம் கோவையில் துவங்கப்பட்டது. இந்திய நாட்டின் பழமையான கலாச்சாரம் மற்றும் இந்து மதத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் கதை வழியாக கூறும் புராணங்களை உருவாக்கியதில் தனி சிறப்பு பெற்றவர் வியாச முனிவர். இந்நிலையில் இவரின் சிறப்பை அனைவரும் அறியும் விதமாக கோவையில் வியாச அரிமா சங்கம் மற்றும் வியாசர் பசுமை இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வியாசரை போற்றும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக வியாசர் ஆன்மீக மையம் துவங்கப்பட்டுள்ளது. சேரன் மாநகரின் முதல் பேருந்து நிலைய நிறுத்தம் சிம்டெக் இண்டஸ்ட்ரியல் எதிரில் துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழாவில் கோவை வியாசர் அரிமா சங்க தலைவர் அரவிந்த் மற்றும் வியாசர் பசுமை இயக்கத்தின் தலைவர் கோபால்சாமி ஆகியோர் தலைமையில் மையம் திறக்கப்பட்டது. விழாவில் ஒரு பகுதியாக கீதா பஜன் பிருந்தாவன் நாட்டியம் நடைபெற்றது. மையம் குறைத்து பேசிய வியாச கோபால்சாமி முழுவதுமாக மன அமைதி சாந்தி பெறும் வகையில் இந்த வியாச ஆன்மீக மையம் உருவாக்கியுள்ளதாகவும் இதில் காலை மாலை என இரு வேளைகளிலும் பொதுமக்கள் இலவசமாக தியானம் யோகா செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் மேலும் பூர்ணிமா கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். வியாசர் ஆன்மீக மையம். இந்த ஆன்மீக மையத்தில் காலையில் மெடிடேஷன் மற்றும் யோகாவும் மாலையிலும் மெடிடேஷன் மற்றும் யோகாவும் பிறகு வியாழக்கிழமை வியாசருக்கு பூஜையும் பௌர்ணமி அன்று ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் வியாசருக்கு ஒரு அன்னதானத்துடன் வியாசரின் சார்பாக அன்னதானத்துடன் பூஜையும் பண்ணுவதற்காக இந்த தியான மண்டபம் கட்டப்பட்டுள்ளது, ஆன்மீக மையம் கட்டப்பட்டுள்ளது. இது இப்போதைய தேவைக்கு இப்பொழுதைய நடைமுறைக்கு மக்களுக்கு மனநலன் உடல் நலன் பக்தி இந்த மூன்றும் கண்டிப்பாக தேவை. இந்த பணம் என்பது இப்போ தேவையில்லை, ஏன்னா இப்போ வந்து இப்போ கொரோனா பீரியடில் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த மனநலனும் உடல் நலனும் பக்தி மார்க்கமும் நமக்கு தேவை என்பதால் வியாசருக்காக இந்த மண்டபத்தை அமைத்துள்ளோம். இந்த தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ மற்றபடி எங்கும் தனியாக இவருக்கென்று கோவில் இல்லை, நம்மளும் மண்டபமாக நம்ம உருவாக்கியிருக்கின்றோம். இதனால் பலதரப்பட்ட மக்கள் கண்டிப்பாக பலன் பெறுவார்கள் என்பதனால் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. நன்றி.